நினைவு கூறுதலின் தியானங்கள். பாஸ்டர் ரசல் செர்மன், ஆங்கிலத்தில் பக்கம் 557. தலைப்பு: நிழலிலும் நிஜத்திலும் பஸ்கா. பக்கம் 267. ஆதார வசன பகுதி: 1 கொரிந்தியர் 5:7-8 வசனங்கள். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக வெளியிடப்பட்டிருக்கிறாரே, ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்குணம் பொல்லாப்பு எனும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை எனும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்கப்படவும். இஸ்ரேலின் தேசத்தின் மீதான தெய்வீக தயவிற்கான முதல் நிறுவுதலாய் விளங்கின பஸ்கா அனுசரிப்புகளானது நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் இறுதி விருந்தில் அல்லது திருவிருந்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டதான தெய்வீக தயவிற்கான முதல் நிறுவுதலுக்கு நிழலாய் காணப்படுகின்றது. நம்முடைய ஆதார வசனத்தில் அப்போஸ்தலர் சுட்டிக்காட்டியுள்ளது போலவே யூதர்களுடைய பஸ்காவானது கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆதரிக்கின்றதான உண்மை பஸ்காவாகிய நேரானவைகளுக்கு நிழலாய் இருக்கின்றது. நமக்கான தகவல்களுக்கென்று நாம் யூதருடைய நிழலை முழுமையாய் சார்ந்திருப்பதில்லை. ஏனெனில் கிறிஸ்துவுக்கும் அவரது சபைக்கும் இடையிலான உறவு தொடர்பாகவும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கான விசேஷித்த ரட்சிப்பு தொடர்பாகவும் நமது கர்த்தர் மற்றும் அவரது அப்போஸ்தலர்களுடைய தெளிவான திவ்ய வார்த்தைகளை நாம் பெற்றிருக்கின்றோம். எனினும் நிஜத்தை பற்றின புரிந்து கொள்ளுதலில் நமக்கு பெரிதும் உதவக்கூடிய அநேக விவரங்களை நாம் நிழலான பஸ்காவில் பெற்றிருக்கின்றோம். பஸ்காவானது மறைமுகமாக நீளமான இஸ்ரேல் அனைவருடன் சம்பந்தம் உடையது என்றாலும் பஸ்காவானது இஸ்ரேலர்களின் முதற் பேரானவர்களுடனே நேரடியாய் சம்பந்தம் கொண்டிருந்தது என்பதை நாம் முதலாவதாக கவனிக்க வேண்டும். எகிப்தின் மீதான கடைசி பாதையானது அவர்களது முதற் பிறப்புகள் அனைவரின் மரணமாக இருந்தது மற்றும் பஸ்கா என்பது அந்த இரவின் போது கடந்து வந்ததான சங்காரத்துடன் இஸ்ரேலின் முதற் பிறப்புகளை கடந்து சென்றார் என்ற உண்மையை சுமக்கின்ற வார்த்தையாய் இருக்கின்றது. எகிப்தியர்களுடைய இளைய பிள்ளைகள் அபாயத்திற்குள் காணப்படாதது போன்று இஸ்ரேலர்களின் இளைய பிள்ளைகளும் அபாயத்திற்குள் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் கடந்து போகப்படவில்லை. எனினும் இவர்கள் முதற் பேரானவர்களை கடந்து போகுதலில் அக்கறையுடன் இருந்தார்கள் என்பதில் உறுதியே. இதற்கு காரணம் உறவுமுறைகள் என்பது மாத்திரமல்லாமல் கர்த்தருடைய ஏற்பாடுகளின்படி அந்த முதற் பேரானவர்களே அடுத்த நாளில் இவர்கள் எகிப்திலிருந்து வெளியேறுகையில் ஜனங்களை வழிநடத்துபவர்களாகவும் விடுவிக்கிறவர்களாகவும் காணப்பட்டார்கள் என்பதினாலும் ஆகும். என்னாகவும் 8:17-18 வசனங்கள். இன்னுமாக தெய்வீக கட்டளையின் பேரில் இஸ்ரேல் புத்திரரில் உள்ள முதற் பேரானவர்களுக்கு பதிலாக முழு லேவி கோத்திரமும் எடுத்துக் கொள்ளப்பட்டபடியினால் லேவி கோத்திரம் அவர்களுக்கு அடையாளமானார்கள் மற்றும் வழிபடுத்தும் ஆசாரியர்களும் போதிக்கும் லேவியர்களும் அந்த தேசத்திற்கான நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் ஊழியக்காரர் ஆனார்கள். இதன் நிஜமானது அப்போஸ்தலர்களாகிய பவுலினால் தெளிவாய் சுட்டி காண்பிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட சபையே பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதல் பேரானவர்களின் சபையாய் இருக்கின்றது என சுட்டி காண்பிக்கப்பட்டுள்ளது. இவர்களே புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாய் இருக்க போகிறார்கள். எபிரேயர் 12:23 வசனம், 2 கொரிந்தியர் 3:6 வசனம். இந்த முதற் பேரானவர்கள் மாத்திரமே இந்த சுவிசேஷ யுகத்தில் அல்லது இரவில் கையாளப்படுகிறார்கள். இவர்கள் மாத்திரமே மரண தண்டனைக்கான அபாயத்தில் காணப்படுகின்றனர். அப்போஸ்தலன் சொல்லுகின்றது போல் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு வழி இனி இல்லாமல் ஞானத்திற்கு வரும் என்று பயத்தோட எதிர்பார்ப்பதிலும் விரோதிகளை பற்றிக்கும் கோவாக்கினையிலே இருக்கும். எபிரேயர் 10:26-27 வசனங்கள். மனுக்குலத்தின் முழு உலகமும் கூட முதற் பேரானவர்களாகிய இந்த சபையினிடத்திலும் இவர்களை வெற்றிகரமாக கடந்து போகுதலிலும் இவர்கள் நித்தியமான ஜீவனை அடைவதிலும் அக்கறை கொண்டிருப்பதில் உறுதியே. ஏனெனில் இவர்கள் சீக்கிரத்தில் முத்திரையிடப்பட போகிறதும் நிபந்தனைகளுடன் பூமியின் குடிகள் அனைத்தையும் ஆசீர்வதிக்கப் போகிறதுமான புதிய உடன்படிக்கையின் ஆசாரிய கூட்டத்தாராகவும் ஆசிரியர்களாகவும் காணப்படுகின்றனர். மனுக்குலம் முழுவதும் சத்திய அறிவின் மூலமாகவும்
புதிய உடன்படிக்கையின் கீழ் ஆயிர வருட யுகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் மூலமாகவும் தேவனுடன் ஒப்புரவாளர்களின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவார்கள். எரேமியா 31:31-34 வசனங்கள். பஸ்கா அட்டுக்குட்டியாகிய இயேசு இதன் தலைப்பின் கீழ் காணலாம். முதற் பெயரானவர்களின் வகுப்பாரை குறித்து நாம் பார்த்துள்ளதினால் நாம் பஸ்கா அட்டுக்குட்டியையும் குறித்து தெளிவாய் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். ஏனெனில் இதன் ரத்தத்தின் காரணமாகவே முதற் பெயரானவர்களை கடந்து போகுதல் சாத்தியமானது. ஆட்டுக்குட்டி என்பது விசேஷமாக கவடற்ற விலங்காகவும் தற்காத்துக் கொள்வதற்கோ அல்லது எதிர்ப்பதற்கோ முற்றிலும் தயாரற்ற விலங்காகவும் காணப்படுகின்றது. மற்றும் இதன் காரணமாக நமது கர்த்தருக்கு பொருத்தமான நிழலாக காணப்படுகின்றது. அதாவது எதிர்க்காதவராகவும் நம் சார்பாக முதற் பேரானவர்களின் சார்பாக தம்முடைய பூமிக்குரிய நலன்களையும் தம்முடைய உரிமைகளையும் முழுமையாகவும் மனப்பூர்வமாகவும் ஒப்படைத்தவராகவும் காணப்பட்ட நமது கர்த்தருக்கு பொருத்தமான நிழலாக காணப்படுகின்றது. முதற் பேரானவர்கள் அல்லாதவர்களும் இறுதியில் அவரது வலியினால் நலம் பெறுவார்கள் என்பது உண்மையே. எனினும் முதற் பேரானவர்களுக்கு இப்படி விசேஷமாயும் குறிப்பாயும் உள்ளது. இந்த சுவிசேஷ யுகத்தில் இதுவரையிலும் தேவனுடைய நடவடிக்கைகளானது இந்த வகுப்பார் மட்டிலே இருந்துள்ளது. இவர்கள் மாத்திரமே பிதாவினிடத்தில் நீதிபரனாகிய இயேசு கிறிஸ்துவை பரிந்து பேசுகிறவராக பெற்றிருக்கின்றனர். 1 யோவான் 2:1-2 இதுவரையிலும் இவர்கள் மாத்திரமே தேவனிடம் ஒப்புரவாகியுள்ளனர். அவிசுவாசிகளுக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்துமே எதிர்காலத்தில் புதிய உடன்படிக்கையின் கீழ் கடந்து வரும். ஏனெனில் விசுவாசிகள் மாத்திரமே விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டு விசுவாச உடன்படிக்கையாகிய ஆபிரகாமின் உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள முடியும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானது முதலாவது முதற் பேரானவர்களாகிய சபையை ரட்சிக்கிறது, மற்றும் பின்னர் ஆயிரம் வருட காலத்தின் போது ஆபிரகாமின் சந்ததியாராக போகிற அனைவரையும் ஆசீர்வதிக்கும். சபையானவள் கர்த்தரோடு கூட அவரது பலியில் பங்கெடுப்பதை அடையாளப்படுத்தும் விதத்தில் நிழல்கள் காணப்படுகின்றன. ஆனால் இந்த பஸ்கா நிழலானது இப்படியானது ஒன்றல்ல. பஸ்கா ஆட்டுக்குட்டியானது நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இருப்பதை அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கிறது. யோவான் 1:29. ஆனால் உலகத்தின் பாவமானது இன்னமும் போக்கப்படவில்லை. நமது கர்த்தர் தம்முடைய புண்ணியத்தினை இன்னமும் உலகத்திற்கென செயலாக்கத்தில் கொண்டு வரவில்லை. மாறாக விசுவாச வீட்டாருக்காக மாத்திரமாகவும் குறிப்பாகவும் செயலாக்கத்தில் கொண்டு வந்துள்ளார். நமது கர்த்தரும் சபையும் சேர்ந்து தலையும் சரீரமுமாக பலி செலுத்துவதை அடையாளப்படுத்துகின்றதான வேறொரு பலியில் விலங்கின் சரீரமானது பல்வேறு துண்டுகளாக வெட்டப்பட்டு தலையோடு கூட பலிபீடத்தில் வைக்கப்படும் காரியமானது கிறிஸ்து இயேசுவை தலையாகவும் சபையை அவருடைய அங்கத்தினர்களாகவும் அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. யாத்திராகவும் 29:15-18. ஆனால் பஸ்காவின் பலியானது தொண்டர்களாக துண்டிக்கப்படக்கூடாது என்பதாக கட்டளையிடப்பட்டிருக்கிறது. அது முழுவதுமாக புசிக்கப்பட வேண்டும். அதன் ஓர் எலும்பு கூட முறிக்கப்படக்கூடாது. அது கிறிஸ்துவையும் சபையையும் குறிக்காமல் மாறாக கிறிஸ்துவின் வழியில் அவரை மாத்திரமாகவே அடையாளப்படுத்துகின்றதாக இருக்கிறது. யாத்திராகவும் 12:46. யோவான் 19:36. அந்த இரவில் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். கடந்து போகுதலானது காலை வேளையில் நடைபெறாமல் இரவிலே நடைபெற்றது என்பது நினைவில் கொள்ளப்பட வேண்டும். காலை வந்தபோது இஸ்ரேலர்கள் எகிப்து தேசத்திலிருந்து சுதந்திரம் அடைந்தார்கள். அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரத்திற்குள் கடந்து போனார்கள். இரவில் அவர்கள் அடிமைத்தனத்திலேயே காணப்பட்டார்கள். மற்றும் முதற் பேரானவர்கள் கடந்து போகப்பட்ட பிற்பாடு மாத்திரமே வரக்கூடிய விடுதலைக்காக காத்திருந்தார்கள். நிழலில் இடம்பெறும் அந்த இரவானது இந்த சுவிசேஷ யுகத்தை அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கிறது. இதே கருத்தானது நமது கர்த்தர் பின்வருமாறு பேசுகையில் வெளிப்பட்டதாக இருக்கிறது. உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. மீண்டுமாக விளக்கில் கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்ணின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். மத்தேயு 5:16
16 மற்றும் 15 வசனங்கள். இதே கருத்தையே அப்போஸ்தலனாகிய பேதுருவும் பின்வருமாறு கூறுகையில் வெளிப்படுத்துகின்றார். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடுது விடுவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள தளத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். 2 பேதுரு 1:19 மீண்டுமாக சபையை குறித்து தீர்க்க தரிசி பேசுகையில், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. 119:105 என்றார். இன்னும் அநேகம் வேத வாக்கியங்களானது புதிய 1000 வருட யுகத்தினை பகல் என்று குறிப்பிடுகின்றது. அப்போது நீதியின் தூரியனானது உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், மற்றும் அதனால் மூடநம்பிக்கை எனும் நிழல்களும் அந்தகார கிரியைகளும் துரத்தப்படும். இந்த அடையாளத்தின் பொருத்தமானது சிந்திக்கிற மனதிற்கு தெளிவாய் தெரிகின்றதாய் இருக்கும். தேவ ஜனங்களினுடைய நம்பிக்கைகளும் உணர்வுகளும் பாவத்தினுடைய இருளுக்குரியதாய் இராததினாலும் இரவுக்குரியதாய் இராததினாலும் பகலுக்குரியதாகவும் உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய திட்டம் பரமங்கலத்தில் செய்யப்படுவது போல் பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றதான நீதியின் ஆளுகைக்குரியதாகவும் காணப்படுவதனால் அவர்கள் பகலின் பிள்ளைகளாக காணப்படுகின்றனர். 18 நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக நமது கர்த்தர் தாம் உலகத்திற்கு ஒளியாக வந்ததாகவும் மனிதர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்பினார்கள் என்பதாகவும் கூறியுள்ளார். யோவான் 8:12, 3:19-21 இதுவரையிலும் சொப்புமானவர்கள் மாத்திரமே அவரை மெய்யான ஒளி என்று அடையாளம் கண்டு கொண்டுள்ளனர். ஆனால் இறுதியில் அவர் உலகத்திலே வந்த எந்த மனுஷரையும் பிரகாசிப்பிக்கிறவராயிருப்பார். யோவான் 1:9 அவரோடு கூட ஒளியை சுமப்பவர்களாக காணப்படுபவர்கள் என அவரது சபையும் அழைக்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் இப்பொழுது தங்களது ஒளியை பிரகாசிக்கும் அனுபவத்தில் இவர்கள் உண்மையுள்ளவர்களாக காணப்படுவார்கள். ஆனால் தமது சட்டைகளினால் உலகத்தை சுகப்படுத்துகின்றதற்கான அந்த மாபெரும் நீதியின் சூரியனின் பாகங்களாக அக்காலத்தில் காணப்படுவார்கள். இதை நமது கர்த்தர் கோதுமை மற்றும் களைகள் ஓமையில் சுட்டி காண்பித்துள்ளார். இந்த யுகத்தினுடைய முடிவில் அவர் கலஞ்சியத்தில் சேர்த்துக் கொள்ளுவார் என்றும், அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள் என்றும் கூறியுள்ளார். மத்தேயு 13:43 அன்பு பரிதாபம் வெகு சொற்பமானவர்களே கேட்கிறதற்கு காதுள்ளவர்களாகவும் மற்றும் தெய்வீக திட்டத்தினுடைய அருமையான சிந்தனைகளை ஏற்றுக்கொள்ளுபவர்களாகவும் காணப்படுகின்றனர். இரவு முழுவதும் வீட்டு வாசல் நடைக்கால்களின் ரத்தம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அந்த இரவில் ஆட்டுக்குட்டியின் ரத்தமானது தங்களுடைய வீட்டு வாசல் நடைக்கால்களிலும் மேற்றத்திலும் தெளிக்கப்பட வேண்டும் என்று இஸ்ரவேலர்கள் கற்பிக்கப்பட்டிருந்தனர். இது விசுவாச வீட்டாரில் அடங்கும் யாவரும் கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற ரத்தத்தில் விசுவாசிக்க வேண்டும் என்பதையும், மற்றும் இப்படியாக சபை பாகுபாடின்றி விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுவதையும் சுட்டிக்காட்டுகின்றதால் இருக்கிறது. இப்படியாக விசுவாசிப்பது என்பது நம்மை விசுவாச வீட்டாரின் அங்கத்தினர்கள் ஆக்குகின்றது. எனினும் இது நாம் முதற் பேரானவர்களாய் காணப்படுவோமோ அல்லது இல்லையோ என்பதை நிர்ணயிக்காது. உண்மையுள்ளவர்கள் பரிசுத்தவான்கள் ராஜரிக ஆசாரிய கூட்டத்தார் விசுவாச வீட்டாரில் மூத்த ஸ்தானத்தில் காணப்படுகின்றனர். இந்த ஸ்தானமானது வருஷத்தொகையின் காரணமாக இல்லாமல் மாறாக ஆவிக்குரிய வளர்ச்சியின் காரணமாகவே ஆகும். இவர்களது விசுவாசத்தையும் ஈடுபடுதலையும் சுட்டிக்காட்டுகின்றதான மீட்படுக்கொத்த குணநலத்தினத்தினுடைய வளர்ச்சியின் விஷயத்திலான இவர்களது முதன்மை நிலையின் அடிப்படையில் இவர்கள் ஆசாரியர்களாக மூப்பர்களாக காணப்படுகின்றனர். இதுவே வேத வாக்கியங்களின் அடிப்படையிலான போதனையாக இருக்கின்றது. இயேசு ஜீவித்தார் மற்றும் இயேசு மரித்தார் என்று மாத்திரம் நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அவர் அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பலியின் மரணம் மரித்தார் என்பதை நாம் விசேஷமாக விசுவாசிக்க வேண்டும். மற்றும் அவரது விலையேறப்பெற்ற ரத்தத்தின் வாயிலாக அவர் பெற்றுத் தந்ததான நீட்டில் நமது பங்கினை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிழலில் வீட்டு வாசல் நிலைக்கால்களில் ரத்தம் தெளிக்கப்பட்ட காரியமானது தேவ ஆட்டுக்குட்டியின் மரணத்திலும் நமக்கான அதன் பயனிலும் அவரது விலையேறப்பெற்ற ரத்தத்தை வெளிப்படையாய் அறிக்கை பண்ணுவதை குறிக்கின்றதாய் இருக்கின்றது.
இஸ்ரவேலர்கள் இரவில் வீடுகளிலிருந்து வெளியேறக்கூடாது என்று கட்டளையிடப்பட்டிருந்தனர் என்பதை நினைவில் கொள்கிறோம். ஏனெனில் எகிப்தியர்களை சங்கரிக்கத்தக்கதாக கர்த்தர் கடந்து செல்லுகையில் அவர் மேசத்தங்களிலும் வீட்டு வாசலினுடைய நிலைக்கால்களிலும் இரத்தத்தை காண்கையில் அவர் அந்த வீடுகளை சங்காரத்துடன் அணுக விடவில்லை. யாத்திராகமும் 12:1-13 ரத்தம் தெளிக்கப்பட்டுள்ள வீடுகளில் காணப்படுபவர்கள் இரவில் வீட்டிலிருந்து வெளியேறக்கூடாது என்ற கட்டளையானது முதற்பேறானவர்களுக்கு விசேஷமாயும் அழுத்தத்துடனும் பொருந்துகின்றதாய் இருந்தது. நிஜத்தில் இதன் அர்த்தமாவது முதற்பேறானவர்களாய் காணப்படும் நம்மில் எவரேனும் ரத்தத்தின் கீழிருந்து வெளியேறுவார்களானால், அதாவது இயேசுவினுடைய ரத்தத்தின் பயனை புண்ணியத்தை மறுதளிப்பார்களானால், இத்தகைய செயல்பாட்டிற்கான தண்டனை மரணமாகும், இரண்டாம் மரணமாகும், நம்பிக்கையற்ற மரணமாகும். எபிரேயர் 6:4-6, 10:26-31 ஆட்டுக்குட்டியை குதித்தல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஆட்டுக்குட்டியின் ரத்தமானது விசுவாச வீட்டாரில் உள்ள முதற்பேறானவர்களை மாத்திரமாக இல்லாமல் விசுவாச வீட்டாரை அடையாளமிட்டது போலவே ஆட்டுக்குட்டியை புசிப்பது என்பதும் முதற்பேறானவர்களுக்கு மாத்திரமாக இல்லாமல் வீட்டார் அனைவருக்கும் உரியதாக இருக்கின்றது. ஆகையால் தான் நமது கர்த்தர் கூறினதாவது, என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, மீண்டுமாக வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றைக்கும் பிழைப்பான். யோவான் 6:55-58. வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில், இயேசு சிறந்த விதத்திலான பலியின் மரணம் வலிப்பது மாத்திரம் போராது, இன்னுமாக அவரது பலியின் வாயிலாக பயனடைய வேண்டியவர்கள் அனைவரும் அவரை புசிக்க வேண்டும். அவரது பலியினுடைய புண்ணியத்தினை தங்களாக்கிக் கொள்ளுவதும் அவசியமானதாகும். ஆட்டுக்குட்டியை புசிப்பது என்பது ஆதாமின் கீழ்ப்படியாமையின் காரணமாக இழந்து போனதும் இயேசுவின் மரணத்தினால் மீட்கப்பட்டதுமான அந்த பூமிக்குரிய நலன்களையும் உரிமைகளையும் விசுவாச வீட்டார் தங்களதாக்கிக் கொள்வதற்கு நிழலாய் இருக்கின்றது. வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில், இது பாவத்திலிருந்து நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதை குறிக்கின்றதாய் இருக்கிறது. நாம் விசுவாசத்தினால் புசிக்கிறோம், மற்றும் இதன் காரணமாக விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்று கூறப்பட்டுள்ளது. ஆதாமினுடைய பாவத்தினாலான அபாத்திரத்தின் காரணமாக தெய்வீக தயவினின்று நாம் தள்ளிவிடப்பட்டது போலவே, விசுவாசத்தின் மூலமாக நாம் கிறிஸ்துவின் வழியினுடைய புண்ணியத்தின் காரணமாக தேவ தயவிற்குள் மீண்டும் முழுமையாக கொண்டு வரப்பட்டவர்களாய் நம்மை குறித்து எண்ணிக்கொள்வதற்கு நாம் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றோம். ஆட்டுக்குட்டியை புசிப்பது என்பது இக்காரியங்களை உணர்ந்து கொள்வதையும் மற்றும் இவைகளை நமதாக்கிக் கொள்வதையும் குறிக்கின்றதாய் இருக்கின்றது. நாம் எந்த அளவுக்கு அதிகமாய் புசிக்கின்றோமோ அந்த அளவிற்கு ஆக்கினை தீர்ப்பிலிருந்துள்ள நம்முடைய விடுதலை தொடர்புடைய விஷயத்திலும் நமது பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய புண்ணியத்தின் வாயிலாக தெய்வீக தயவிற்குள் நாம் மீண்டுமாக கொண்டு வரப்பட்டுள்ளது தொடர்புடைய விஷயத்திலும் நாம் அதிகமாய் திருப்தி கொள்கிறோம். புதிய உடன்படிக்கையின் ரத்தம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். 16 மேலாக யூதர்கள் தெய்வீக கட்டளையின் பேரில் பஸ்காவை ஆசரித்து வந்துள்ளனர். ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி ரத்தத்தை இலக்கால்களில் செலுத்தி பிற்பாடு அந்த இரவில் தானே அதை புசிப்பதை மாத்திரம் ஆசரிக்காமல் இன்னுமாக பின்வந்த 7 பண்டிகையை ஆசரித்தார்கள். இந்த பஸ்கா பண்டிகையானது பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய பலி மற்றும் அதை புசித்தலினால் ஆன புண்ணியத்தின் அடிப்படையில் உண்டான சந்தோஷங்களையும் கலி கூடுதல்களையும் தேவனுடனான உறவின் காரணமான ஆசீர்வாதங்களையும் தயவுகளையும் அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. எனினும் யூதர்கள் தாங்கள் செய்து வந்ததைகளின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளாதவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமும் இருக்கவில்லை. தேவனுடைய ஏற்ற காலங்கள் வருகையில் விளக்கம் அருளப்படும். அந்த ஏற்ற காலமானது நமது கர்த்தர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் வந்தது. நிழலான பஸ்கா ஆட்டுக்குட்டியானது அடிக்கப்பட்டதான இரவில் முதலாம் மாதத்தினுடைய 14 இரவில் வந்தது. ஆண்டவர் தம்முடைய 12 அப்போஸ்தலர்களோடு கூறினார். அவர்கள் தங்கள் வழக்கமான பஸ்கா ராகோஜனமாகிய சுடப்பட்ட ஆட்டுக்குட்டியை புசித்தார்கள். மற்றும் இவைகளுக்கு பிற்பாடு நமது கர்த்தர் நாம் பிரபலமாக அறிந்திருக்கின்றதான கர்த்தருடைய ராகோஜனத்தை, அதாவது நிஜமான பஸ்காவிற்கான புதிய அடையாளங்களை அறிமுகப்படுத்தினார்.
நமது கர்த்தர் அறிமுகப்படுத்தின காரியங்களானது தம்முடைய பின்னடியார்கள் மத்தியில் யூதர்களுடைய அனுசரிப்பிற்கு பதிலாக இடம்பெறப் போகின்றது. மற்றும் இதுவும் அதே கருத்தை ஆனால் உயர்வான தளத்தில் காரியத்தினை பற்றி தெளிவான சிறந்த புரிந்து கொள்ளுதலாய் காணப்படப் போகின்றது. ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக நமது கர்த்தருடைய மாம்சத்தினை அடையாளப்படுத்தும் புளிப்பில்லாத அப்பம் இடம்பெற்றது. இதை அவர் தம்முடைய அப்போஸ்தலர்களிடத்தில் கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று கூறினார். லூகா 22:19. புளிப்பில்லாத அப்பத்தை புதிப்பது என்பது கிறிஸ்துவினுடைய வழியின் புண்ணியத்தினை தங்களதாக்கி கொள்வதை விசுவாசத்தினாலான நீர்மானாக்கப்படுவதை குறிக்கின்றதாய் இருக்கிறது. நமது கர்த்தர் இன்னொரு அடையாளத்தை பாத்திரத்தை கூட சேர்த்தார். விசுவாசிகள் அனைவரும் அப்பத்தை புதித்தாலும் அவரது பலியினால் ஆன புண்ணியத்தின் வாயிலாக நீதிமானாக்கப்படுதலை உணர்ந்து கொண்டாலும் விசுவாசிகளில் ஒரு குறிப்பிட்ட வகுப்பார் மாத்திரமே இரத்தத்தில் பங்கெடுப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றனர். பாத்திரம் மரணத்தை அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கிறது. பொதுவாக யூதருக்கான பிரமாணத்தின் கீழ் இரத்தத்தை பானம் பண்ணுதல் என்பது இரத்தத்தில் குற்றமுள்ளவராய் இருப்பதை அல்லது மரணத்திற்கு காரணராய் இருப்பதை அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கிறது. லேவியராகவும் 17:10-14. ஆனால் நமது கர்த்தர் தம்முடைய இரத்தத்திற்கு அடையாளமாக திராட்சைப்பழ ரசத்தை தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். அதை அவர்கள் தங்களதாக்கிக் கொள்வதற்கு வலியுறுத்தும் வண்ணமாக, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள் என்றார். லூகா 22:20. மத்தேயு 26:27-28. அவரது ரத்தத்தில் பங்கெடுப்பதற்கான இந்த அழைப்பானது கிறிஸ்துவுடன் அவரது அங்கத்தினர்கள் என பூமிக்குரிய ஜீவனை, பூமிக்குரிய நலன்களை, நம்பிக்கைகளை, லட்சியங்களை, ஆசைகள் அனைத்தையுமே வழி செலுத்துவதில் பங்கெடுப்பதை குறிக்கின்றதாய் இருக்கின்றது. அவரது ரத்தத்தை பானம் பண்ணுவதற்கான இந்த அழைப்பினை ஏற்றுக்கொள்ளுபவர்கள் அனைவரும் அவர் தம்முடைய ஜீவனை எந்த வேலைக்கென்று ஒப்புக் கொடுத்தாரோ அதே வேலைக்கென தங்களது ஜீவியங்களை கைவிடுக்கின்றவர்களாய் காணப்படுகின்றனர். இது யூதருக்கான பஸ்கா நிழலில் இடம்பெறாத காரியமாகும். வீட்டாரில் எவரேனும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பானம் பண்ண வேண்டும் என எதுவும் குறிப்பிடப்படவும் இல்லை. எனினும் அவரது ரத்தத்தை பானம் பண்ணுவதற்கும் சத்தியத்திற்காக நம்முடைய ஜீவியங்களை அவரோடு கூட ஒப்புக் கொடுப்பதற்குமான நமது கர்த்தருடைய அழைப்பினை இப்பொழுது ஏற்றுக் கொள்ளுபவர்களாகிய நாம் இணைகளின் காரணமாக விசுவாச வீட்டாரின் மூத்த சகோதரர்களாக நமது கர்த்தருடன், நமது மீட்பருடன் முதற்பேறானவர்களின் அங்கத்தினர்களாக வருங்கால ராஜரீக ஆசாரிய கூட்டத்தினராக காணப்படுகிறோம். நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே என்னும் தலைப்பின் கீழ் காணலாம். நாம் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளவைகளையே அப்போஸ்தலர் பவுல் சுட்டிக்காட்டுகின்றார். கர்த்தருடைய அர்ப்பணிக்கப்பட்ட பின்னடியார்கள் ஆனவர்கள் இயேசுவை தலையாக பெற்றுள்ளதான சபையாகிய கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கத்தினர்களாக கருதப்படுகின்றனர் என்று குறிப்பிடுகின்றார். நமக்காக பிற்கப்பட்டுள்ள நமது கர்த்தர் இயேசுவையே பிற்கப்பட்ட அப்பமானது முதலாவதாக குறிக்கின்றது என்றும், இரண்டாவதாக அது கர்த்தருடைய காரணங்களுக்காக தங்களை மனப்பூர்வமாயும் சந்தோஷமாயும் ஒப்புக் கொடுக்கின்றவர்களாகிய கிறிஸ்துவின் சபையை குறிக்கின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். நாம் பங்கெடுக்கும்படிக்கு அழைக்கப்பட்டதான கிறிஸ்துவனுடைய ரத்தமாகிய பாத்திரமானது கிறிஸ்துவின் பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் நம்முடைய பங்கு கொள்ளுதலை குறிக்கின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். செயின்ட் பால்ஸ் என்டர்பிரைஸ் April 18, 1916 மற்றும் August 3, 1814 ஆகிய வெளியீடுகளை பார்க்கவும். ஆகையால் யார் ஒருவன் அறிந்து நினைவு கூறுதலின் சகோதரத்தில் பங்கு கொள்ளுகின்றானோ அவன் பின்வரும் இரண்டு காரியங்களை சுட்டி காண்பிக்கின்றவனாய் இருக்கின்றான். 1. இயேசுவே பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இருக்கின்றார் என்ற அவனது விசுவாசத்தையும், இயேசுவின் புண்ணியத்தில் அவனது பங்கெடுத்தலையும் உணர்ந்து கொள்ளுதலையும், விசுவாசத்தினால் ஆன அவனது நீதிமானாக்கப்படுதலையும் சுட்டி காட்டுகின்றது. மற்றும் 2. கிறிஸ்துவின் சரீரத்தில் அவனது அங்கத்துவத்தை சுட்டி காட்டுகின்றது. அந்த சரீரத்தின் அங்கத்தினர்கள் அனைவரும் பிற்கப்படும்படிக்கு இணங்கி இருக்கின்றனர்.
ஆண்டவரோடு ஆளுகை செய்யத்தக்கதாக அவரோடு கூட பாடுபடுவதன் மூலம், அவரோடு கூட அவரது பலியில் பங்கெடுப்பதன் மூலம், அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுவதன் மூலம் தங்கள் உண்மையை வெளிப்படுத்துகின்றதான அந்த சிறு சந்தையில் அவரது அங்கத்துவத்தை சுட்டி காட்டுகின்றது. 1 கொரிந்தியர் 10:16-17 2 தீமோத்தேயு 2:11-12 ஆமே. யாரை சேவிப்பீர்கள்? செலக்டர் 10:13 இவனை விடுதலை பண்ணினால் நீ ராஜனுக்கு சிநேகிதன் அல்ல, தன்னை ராஜனவன் எவனோ அவன் ராஜனுக்கு விரோதி என்றே சத்தமிட்டார்கள். பிலாத்து இவ்வார்த்தையை கேட்ட பொழுது இயேசுவை வெளியே அழைத்து வந்து, யோவான் 19:12-13 நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். யோவான் 15:14 ராஜனுக்கு சிநேகிதர்களா அல்லது இயேசுவுக்கு சிநேகிதர்களா? இதுவே இன்றைக்குரிய கேள்வியாகும். ராஜனுடைய சிநேகிதர்களே, இயேசுவினுடைய சிநேகிதர்களே, தாமதமின்றி உங்கள் முடிவுகளை எடுங்கள். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகளுக்கு காத்திருப்பீர்களே ஆகில் ராஜனின் நட்பை பெறுவீர்கள். பிதாவின் கட்டளைகளை கை கொள்வீர்களே ஆகில் ஏளனத்தையும் நிந்தைகளையும் அடைவீர்கள். ராஜனுடைய சிநேகிதர்களே, இயேசுவினுடைய சிநேகிதர்களே, இன்று காண்பியுங்கள் உங்கள் தெரிவு எப்பக்கம் என்று. யார் 2 எஜமான்களுக்கு உண்மையாய் ஊதியம் செய்ய முடியும்? யாரால் 2 எதிரெதிரான குடிகளை பிடித்திருக்க முடியும்? இயேசுவின் நண்பர்கள் அவரை விலைமதிப்பில்லாதவராக எண்ணியே மற்ற எல்லா லாபங்களையும் அவருக்காக இழக்கின்றனர். உலக மனிதர்களின் புகழை விடவும் இயேசுவின் புன்னகையே இனிமையானது என எண்ணுகின்றனர். ராயனிடமிருந்து விடுதலையாகி இயேசுவின் சிநேகிதர்களானவர்களே, போர் வீரர்களாய் நில்லுங்கள், பயப்படாதீர்கள். கடுமையாய் அன்பு பரீட்சைக்குள்ளாக்குகின்றது. இதில் கொள்ளுங்கள், சலீபமாயிருங்கள், கர்த்தர் தொடர்ந்து அவர் நாமத்தை அறிக்கை பண்ணுங்கள். அவர் தலைக்கு அலங்காரமான கிரீடமுடிகளை செய்யிடுங்கள். ஆசீர்வாதம் நிறைந்த அவரது கரங்கள் உயர்த்தப்பட்டுள்ளது. உன்னுடைய ஒத்தாசைக்காய் இப்பொழுது ராயனின் சிநேகிதர்களாயிருந்த நம்மை இன்று அவரது சிநேகிதர்களாய் வென்றுவிட்டார். மணவாளன் தொலைவில் இருக்கும் போது அவருக்கு போட்டியாக வேறெந்த நட்பு நம்மை பிரியப்படுத்தக்கூடும் இல்லை? திருமையின் மூலம் நாம் ராயனுடையதை ராயனிடத்திற்கும் தேவனுடையதை தேவனிடத்திற்கும் ஒப்படைத்து விடுகின்றோம். துதிகளையும் ஜெபங்களையும் மரியாதையையும் நாம் தேவனுக்கு ஏறெடுக்கின்றோம். பெத்தானியாவில் மரியா என்னும் தலைப்பின் கீழ் காணலாம். மத்தேயு 26:6-13 யோவான் 12:1-8 மற்றும் மார்க் 14:3-9 ஆகமங்கள் கூறியவாறே இயேசு தமது நேரம் நெருங்கிவிட்டதை அறிந்தே எப்படி சிலுவைகளில் விரைவில் மறிக்க வேண்டும் என்றே விழுந்து போன மனுக்குளத்திற்கு ஈட்டுக்கையும் கொடுத்து வாங்க எருசலேம் வழிமீதலில் தம் முகத்தை திருப்பியே பயணித்தாரே. குறிக்கப்பட்ட அவரது நேரத்திற்கு முன்பே, ஒரு நாளின் குறுகிய முடிவிற்கு முன்பே லாசரு மரியாள் மார்த்தாள் வீட்டிற்கே வந்தாரே. அவர்களும் பரிசுத்த சிந்தனைகள் மனதில் தேக்கி வைத்தே இதற்கு முன்பை விட அதிகமாகவே வரவேற்றனரே. அங்குதானே கல்லறை தண்ணியே அவர்களது சகோதரர் லாசரு மரித்திருந்தாரே. கிறிஸ்துவின் சிநேகிதன் மரணத்தின் கரத்தினால் அடிக்கப்பட்டிருந்தாரே. ஆனால் இயேசு அவரை மீண்டும் எழுப்பினாரே. தேவ வல்லமை பயன்படுத்தப்பட்டதே, மகிமைப்படுத்தப்பட்டதே. அவருக்கென்றே இப்பொழுது விருந்தொன்றை ஆயத்தம் செய்தனரே. லாசரு அவரோடு அங்கே அமர்ந்து விருந்துண்டாரே. மரியாளோ அவர் பாடம் அமர்ந்தே பாடம் கற்றுக் கொண்டிருந்தாளே. மார்த்தாளின் சேவையும் குறைவுபட்டதல்லவே. மரியாளின் கண்களோ அமைதியான ஜபவீடாகுமே. அவள் மனதுக்குள்ளே வேறெந்த எண்ணத்திற்கும் அனுமதி இல்லை. அவனும் இறந்தானே, ஆனால் திரும்ப வந்தானே. அவனை திரும்ப கொண்டு வந்தவரும் அங்கே வந்துள்ளாரே. ஆழமான அன்பு மற்றெல்லாவற்றையும் பின்னுக்கு தள்ளிவிட்டதுவே. அவளது ஆர்வமிக்க பார்வையோ இப்போது வாழ்ந்து கொண்டுள்ள அவள் சகோதரன் முகம் மீதே பதிந்ததுவே. அவன் வாழ்க்கையில் மீதே வந்து நிலைத்து நின்றதுவே. ஒழுங்க வேண்டிய நினைவுகளோ நுண்ணிய பயங்களோ முழுமையான மகிழ்ச்சியிலே மிதந்து கொண்டிருந்ததுவே. அவளோ குனிந்தே இரட்சகர் பாதங்களை கல்லீரில் குளிக்க வைத்தாளே. விலைமதிப்பில்லா நலதம் எனும் தைலத்தினால் குளிக்க வைத்தே
தன் தலைக்கூந்தலால் துவட்டி விட்டாளே. ஆனால் அங்கே ஒருவன் கடுமையாகவே இச்செயலனை எதிர்த்தானே. அவன் மனம் அன்பிற்கு குருடாக்கப்பட்டு விட்டதுவே. இத்தனை விலை மதிப்பற்ற தைலத்தை வீணாய் உடைத்ததும் ஏனோ? முற்றிலும் விற்றே முழுவதும் ஏழைக்கு கொடுத்திடலாமே. மனதிற்குள்ளே வேறொன்றை எண்ணிய வரையே இப்படியாகவே யூதா சொன்னதால் கூச்சலும் குழப்பமும் நிலவியதுவே. தன்னலம் மிகுந்தே பிறநலம் நோக்குவதாய் பொய் சொன்னானே. பணத்தை மிக மிக அதிகமாய் நேசித்த யூதாசும் ஏழையை மிக மிக குறைவாய் நேசித்தானே. அவனது கரத்திலே காசுப்பை இருந்ததுவே. அதனுள்ளே இத்த பணத்தினையும் களவாடுதல் செய்தானே. அவன் சுயநல இருதயமோ பாவத்தை கொடர்ந்தே வைத்ததுவே. அவனது இச்செயலோ அவனை கீழே விழத்தள்ளியதே. இயேசுவோ மறுபடியாகவே, அவள் தன்னால் என்றதை செய்தாள், அவளை தனியே விட்டுவிடு, என் அடக்கத்திற்கான அபிஷேகம் செய்தால், நீங்கள் எல்லோரும் சுவிசேஷம் அறிவித்திடும் போதினிலே இவளினது இச்செயலும் கூட நினைவு கூறலாகுமே. அதிகமாகவே செய்தித்த இச்செயலை அன்பிலே உயர்ந்ததாய் ஆண்டவர் கற்பித்தாரே. செயல்தான் பேசப்பட்டதே, அன்பு அதனை பேச வைத்ததே. அவளது அன்பே இன்றும் பேச வைத்த செயலாய் மாறியதே. இனிமையான நறுமணம் தைலத்தின் மூடியை திறந்த மரியாள் அதை இயேசுவின் பாதத்தில் ஊற்றிய போதே, ஆ மரியாளே, உன்னிடமிருந்தே நாங்கள் கற்றுக்கொண்டோமே. நமது கர்த்தருக்கு முன்பாக எல்லாவற்றையும் கையளிக்கின்றோமே. அவருக்கு மட்டுமே ஊழியம் செய்யவே நாங்கள் மற்ற எல்லாவற்றையும் பொருட்படுத்தாமலே. போயம் சொல்லவே பேஜ் நம்பர் 98. ஆமென்.